இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக வலுவாக பார்க்க போகிறோம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதத்துடைய 15ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2வது மாதமான வைகாசியுடைய 32வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது, மிக மிக சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். நாளை வியாழக்கிழமை என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை வியாழக்கிழமை பிரதோஷமானது வருது. நாளை தினம் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம் கிடையாது, வைகாசி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய கடைசி பிரதோஷம். அது மட்டும் இல்லாமல் நாளைய வியாழக்கிழமை இன்னொரு ஒரு திதியும் சேர்ந்து வருது. அது என்னன்னா முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதமும் வருது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. ஸோ நாளைய இந்த ஒரு நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த நாளாக மாறுது. இந்த ரெண்டு இதுமே நாளை நாள் வருவதனால பிரகஸ்பதி பிரதோஷமாக நாளை நாள் பிரதோஷமானது உருவாகுது. இந்த பிரதோஷத்தில் குருவுடைய அருளை பெறுவதற்கும் சிவனுடைய அருளை பெறுவதற்கும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து மாலை வரைக்கும் சிறப்பு வழிபாடானது செய்யணும். அதுவும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16 வகையான பொருட்கள் வைத்திருந்தால் நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும். ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும், அதை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பிரகஸ்பதி பிரதோஷ சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த பிரகஸ்பதி பிரதோஷ வழிபாடை நாளை நாள் செய்திடுங்க. சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒரு வருடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷமானது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. அதில் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு தனி சிறப்பானது இருக்குது. வாரத்தில் வரக்கூடிய 7 நாட்களில் வியாழக்கிழமை என்பது பிரகஸ்பதி என அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கு ஏற்ற தினமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்ச வளர்பிறை தேய்பிறை என 2 நாட்கள்லையுமே வியாழக்கிழமை இந்த பிரதோஷம்லாம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஒரே நாளில் குரு பகவான் சிவன் விரதத்தை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது. அந்த வகையில் நாளை நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரகஸ்பதி பிரதோஷம், இந்த பிரதோஷத்தில் நற்பலன்களை பெற நாம் என்ன மாதிரியான வழிபாட்டை செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளை நாள் எந்த மாதிரி வழிபாடு செய்து பூரண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கணுமோ அதை கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து யூஸ் பண்ணிக்கணும். சரி வாங்க நாளை நாள் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளை வியாழக்கிழமை நாளன்று அதிகாலையிலே எழுந்து காலையிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு குளித்து முடிச்சிடணும். ஸோ பெண்களாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நாளை ஒரு நாள் தலைக்கு குளித்து முடிச்சிடணும். ஸோ தலைக்கு குளித்து முடிச்சுட்டு நாளை நாள் போடக்கூடிய ட்ரெஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். கண்டிப்பாக நாளை நாள் நாம் வந்து குளித்து முடித்த உடனே ட்ரெஸ் போடுவோம். அப்படி போடும்போது நம்மளுக்கு பிடிக்காத கலராக இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை வந்து நாளை நாள் அணியணும். ஸோ மஞ்சள் நிற ஆடைனா ஃபுல்லாக மஞ்சள் நிறமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் தேவையில்லை. உங்கள் சட்டையோ ஏதாவது ஒன்று மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். மொத்தத்தில் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது ஒரு துணி உங்கள் உடம்போடு இருக்கணும். ஸோ மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்ளுங்க. ஸோ அணிந்து கொண்டுட்டு காலையிலே எதுவும் உண்ணாமல் தண்ணி கூட அருந்தாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு காலையிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலில் விற்கக்கூடிய மஞ்சள் நிற பூக்களை வாங்கி அந்த பூக்களை வந்து சாத்துங்க. ஸோ மஞ்சள் நிற பூக்கள் கோயிலில் இருக்காது, நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போங்க. ஸோ வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போன மஞ்சள் நிற பூக்களை வந்து குரு பகவானுடைய சன்னதியில் வந்து குரு பகவானுக்கு சாத்துங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் நிறத்தில் லட்டு இனிப்புகளை வந்து கொஞ்சம் வாங்கி அதை நெய்வேத்தியமாக படைங்க. கூடவே சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகத்தை வந்து நாளை நாள் செய்வாங்க. அந்த அபிஷேகத்துக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்வது மிகுந்த பலனை தரும். அதனால் நாளை ஒரு நாள் குங்குமப்பூவு எவ்வளோ செலவானாலும் கொஞ்சம் செலவோட செலவாக அதை வாங்கி அதை பசும்பாலில் கறந்து அதை வந்து குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுங்க. ஸோ நாளை நாள் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே குரு பகவானை வழிபாடு செய்கிறது தான்.
நாளை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால நாளை நாள் ஃபஸ்ட்டு வழிபாடு செய்ய வேண்டியது குரு பகவான். ஸோ குரு பகவானை இந்த மாதிரி வழிபாடு செய்துட்டு உணவு எதுவும் உண்ணாமல் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாலையில் 4:30 to 6 வரைக்கும் பிரதோஷ பூஜை, அந்த நேரத்தில் திரும்ப சிவன் கோவிலுக்கு வந்து பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையில் கடக்கக்கூடிய தீர்த்தத்தை குடித்து நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்குங்க. ஒருவேளை உங்களால் விரதம் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பால் பழங்கள் வந்து சாப்பிடுங்க. அப்படியும் வந்து இருக்க முடியாது, என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாடு செய்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய டிஃபன்லாம் முடிச்சுட்டு மதியம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நீங்கள் பூஜையில் கலந்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்மளுடைய உடலுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது. அதனால் உடலுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ உடல் வந்து உங்களுக்கு ஒத்துழைச்சா விரதம் இருங்க, ஒத்துழைக்கலைன்னா விரதம் வந்து இருக்க வேண்டியதில்லை. காலையில் நான் சொன்ன வழிபாடு மட்டும் செய்துட்டு மாலையில் அடுத்ததாக நான் சொல்கிறத வந்து செய்திருங்க. நாளை மாலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அபூர்வமான நேரம். அந்த நேரத்தில் குரு பகவானும் சிவபெருமானுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும். ஸோ மாலையிலையும் தலைக்கு குளிச்சுட்டு, தலைக்கு குளிக்கலனாலும் மேலுக்கு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. மொத்தம் 16 வகையான அபிஷேக பொருட்கள் இருக்குது. பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், திருநீர், மஞ்சள், குங்குமம், திருநீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பானகம், அதுக்கப்புறம் இளநீர், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிர், அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பான நிறைய அபிஷேக பொருட்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த 16 வகை அபிஷேக பொருட்களில் உங்களால் எத்தனை பொருட்களை வாங்கிட்டு போக முடியுமோ அத்தனை பொருட்களை நாளை நாள் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கும் போது வாங்கிட்டு போங்க. காலையில் எப்படி பசும்பாலில் குங்குமப்பூ கலந்து அபிஷேகம் பண்ணுறது சிறப்போ, மாலையில் இந்த 16 வகையான பொருட்களில் உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கிட்டு போய் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அதனால் கண்டிப்பாக இந்த 16 வகையான அபிஷேக பொருட்களில் உங்களால் எத்தனை முடியுமோ அதை வாங்கிட்டு போங்க. ஸோ வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலையில் போன அதே சிவன் கோவிலுக்கு போங்க. ஸோ பூஜையில் வந்து கலந்துக்குங்க. ஸோ பூஜையில் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை முழுசாக உங்கள் கண்களால் பாருங்கள். அபிஷேகம் நடக்கும்போது மனசார உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுங்கள். அந்த குறைகளை சொல்லும் போது அபிஷேகம் நடக்கும்போது அந்த குறைகள் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு கழிய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. அதே போல் நெய்வேத்தியத்துக்கு சர்க்கரையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது வந்து ரெடி பண்ணுங்கள். சர்க்கரையை என்னடா ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா, சர்க்கரையை கொண்டு கேசரி போன்ற இனிப்புகள் வந்து தயார் பண்ணுங்கள். ஸோ தயார் பண்ண கேசரியும் வந்து கோவிலுக்கு கொண்டு போங்க. ஸோ அபிஷேகம்லாம் முடிந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக பூஜை வந்து ஆராதனை நடக்கும். அப்போ அந்த ஆராதனையில் நீங்கள் கொண்டு போன நெய்வேத்தியத்தை வந்து படைங்க. ஸோ படைத்த நெய்வேத்தியத்தை சிவபெருமானுடைய பேரை சொல்லி கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு 10 பேருக்காவது வந்து பிரசாதமாக கொடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாளை நாள் செய்துடுங்க. ஸோ இந்த இதை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாகும். பிரகஸ்பதி பிரதோஷம் இருந்த பலன் முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு, சிவன் பார்த்தால் எல்லா நன்மையும் உண்டு. ஸோ சிவனுடைய நன்மையை பெறுவதற்கு நாளை நாள் இந்த மாதிரியை தாங்க பரிகார வழிபாடு செய்யணும். ஸோ விரதம் இருக்கிறவங்க மாலையில் நீங்கள் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை குடித்து நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். ஆனால் மாலை வரைக்கும் விரதம் இருக்கிறவங்க வேறு எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது, பால் பழங்கள் சாப்பிடலாம். ஒருவேளை விரதம் இருக்க முடியாதவங்க இந்த பூஜை மட்டும் செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகளை செய்யலாம். நாளை நாள் சிவனுக்கு 16 வகையான பொருட்களில் எத்தனை வகை வேணாலும் அபிஷேகம் பண்ணுறீங்களோ அத்தனை வகையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிவன் கோவிலுக்கு நாளை நாள் போனாவே புண்ணியம் கிடைக்கும். ஸோ நிறைய பேரால் ஸ்ட்ரகுள் பண்ணிகிட்ருக்கோம், எங்களால் அபிஷேகத்துக்கெல்லாம் பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், காலையில் ஒரு டைம் குரு பகவானை வணங்குங்க, மாலையில் ஒரு டைம் சிவனை வணங்குங்க. அவங்கவுங்களுக்குரிய மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். அவங்க பேரே ஒரு மந்திரம் தான், குருவே போற்றினாலும் ஒரு மந்திரம் தான், சிவனே போற்றினாலும் ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் கூட கோடான கோடி புண்ணியம் நாளை நாள் கிடைக்கும். ஸோ நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை பிரகஸ்பதி பிரதோஷத்துடைய சிறப்பு என்ன, நாளை நாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் இருக்கிறவங்க, சாரி இந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. இந்த வழிபாடை நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வழிபாடு செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும், அவங்களும் நாளை நாள் மறக்காமல் வழிபாடு செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும், அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.